ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன் அறிவிக்கப்பட்டது. அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன செய்தி என்ன? நற்செய்தி. அப்ப நம்ம எந்த செய்தான் சொல்லணும்? நற்செய்தி. அவங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற செய்தி. இன்னும் சரியா சொன்னா சூப்பர் நேச்சுரலை குறித்த செய்தியைத்தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். இன்னும் சரியாய் சொன்னால் உலகம் முழுவதும் உன்னை கொண்டு நான் ஆசீர்வதிக்க போறப்பா. ஆண்டவர் எவ்வளவு பெரிய நினைப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஒருத்தனை அழைக்கிறாரு, சிங்கிள் மேன், ஏசாயா 51 நினைக்கிறேன், ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து உருவனை அழைச்சாரியா. அந்த உருவனை அழைச்சு உலகம் முழுவதும் உனக்குள் நான் ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னார்னா, அழைப்பு தேவன் ஒருவனை அழைக்கும் போது அவனுக்குள் வைத்திருக்கிற தேவனுடைய பெரிய எண்ணம், பெரிய தீர்மானத்தை என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் அதே அளவில் உலகம் முழுவதுக்கும் உங்களை ஆசீர்வாதம் ஆக்குவார். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, உலகம் முழுவதும் இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் விசுவாசித்தால் உலகம் முழுவதும் இருக்கிற குடும்பங்களுக்கு உங்களை, என்னை, நம்மை ஆசீர்வாதம் ஆக்குவார். நான் எதை பேசிக் கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய எண்ணம். தேவனுடைய எண்ணத்தை எங்கே பார்க்க முடியும்? இந்த பைபிள்ல தான் பார்க்க முடியும்.